ஸோ இப்போ விளாக் தான், நாங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நியர்லி 45 ரோட்டில் இருக்கும், திண்டிவனம் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ இது தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரோடே இல்லை இங்கே வந்தால். ஸோ இந்த இடத்த எப்படி தாண்டி போகிறோம் அப்படின்னு வந்து வெளில நம்ம ஊர்லேயே சுற்றி நின்றுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பெரிய பெரிய மாலைலாம் இருக்குது, நாளைக்கு நம்ம போகிற இடத்தோட ஸ்பெஷாலிட்டி அந்த மாலை தான். அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டே வந்துட்டோம், நைட் ஒரு 2 மணிக்கு வந்துட்டோம். அங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் இறங்கிட்டு அப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்பி இந்த கோயிலுக்கு வந்து நம்ம எங்கே வந்தோமோ அந்த கோயிலுக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பெருங்காரை மீண்ட அய்யனார் கோயில் அப்படின்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குளமங்கலம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது, புதுக்கோட்டை பக்கத்தில் குளமங்கலம்ன்ற ஏரியாவில் இருக்குது. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடை இருக்குது நைட்டே. ஸோ கடை தெரியும் இவ்வளோ இருக்குது நைட்லேயே, காலைல நைனும் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ராட்னெல்லாம் இருக்குது, நல்லா திருவிழா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நைட்டு பார்த்தோம் இல்லையா, அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள், எல்லா இடத்துலையும் மாலையாக இருக்குது. ஸோ இந்த மாலைலாம் என்ன பண்ணுறாங்க, அடுத்து இந்த மாலைலாம் எங்கே போகுது, இந்த மாலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்ம வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் லைவ் மியூசிக் போட்டிருக்கோம், லைவாக இருக்க நாய்ஸ் ஏன் அப்படி வச்சுருக்கோம்னா, இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வச்சுருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் இருக்குது, அவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க, போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கே இருக்காங்க போலீஸ் ஒரு சைடு. ஸோ இதுதான் குதிரை. இப்போ இவங்க இவ்வளோ வண்டியில் எடுத்துகிட்டு வந்த மாலை எல்லாமே எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்கு தான். ஸோ இந்த குதிரைக்கு மேலே தான் இவ்வளோ வண்டியில் இருக்க மாலையும் போடுறாங்க. ஏன் இவ்வளோ மாலை வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் வந்து இதுக்கு முன்னாடி வருஷம் வந்தவங்க வேண்டிப்பாங்க, இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்ததுன்னா நான் மாலை போடுறேன் அது மாதிரி வேண்டிப்பாங்க. ஸோ அதை மாதிரி போடுறவங்க போடுற மாலை தான் இவ்வளோ மாலையும். போன வருஷம் மட்டும் 17,000 மாலை வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் எவ்வளோ மாலை வருதுன்னு இது வரைக்கும் கவுண்ட் பண்ணல. நம்ம வந்தது இன்னும் முதல் நாள், இன்னைக்கு தான் முதல் நாள் திருவிழா ஆரம்பிச்சிருக்கு. நேற்று நைட்டே 2000 தாண்டிருச்சு மாலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கோபுரம் ஃபுல்லாக மாலை தான் இருக்குது. நான் உங்களுக்கு கோபுரத்தை காட்டுறேன் எவ்வளோ மாலை போட்டிருக்காங்க அந்த கோபுரத்து மேலேன்னு. இந்த குதிரைக்கு கழுத்தில் இருக்க மாலையை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா எடுத்து அந்த கோபுரத்து மேலே போட்டுருவாங்க. ஸோ வேண்டுதல் நிறைவேறினவங்க எடுத்துன்னு வந்த மாலை தான் இது. ஸோ வேண்டுதல் நிறைவேறினவங்க மட்டுமே இவ்வளோ பேர். ஸோ இவ்வளோ பேர் வந்து இந்த குதிரை கும்பிட்றாங்க, இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. இந்த குதிரை எதுக்கானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்ரீ பெருங்காரை மீண்ட அய்யனார் கோயில் அப்படின்றாங்க. ஸோ பெருங்காரை மீண்ட அய்யனார் அவரோட குதிரை தான் இது. ஏன் இந்த கோயிலுக்கு ஸ்ரீ பெருங்காரை மீண்ட அய்யனார் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்றத எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுக்கிறாங்க, ஸோ நிறைய பேர் மொட்டை அடிக்கிறாங்க. அப்புறமா இங்கே நிறைய அன்னதானம் நடக்குது. இந்த அன்னதானம்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ அன்னதானம் போட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம பார்க்குற இவ்வளோ டென்ட்டுமே அன்னதானம் தான். ஸோ அன்னதானம் வந்து இவ்வளோ பேர் போடுறாங்க. அன்னதானம் ஏன் போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து விளைச்சல் வந்தப்போ பயிரெல்லாம் நாசமாகிடும், ஸோ இந்த விலங்குகள் போன மாதிரி நாசமாகிடும் பயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நடந்திருக்கு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க விவசாயிகள்லாம் சேர்ந்து இந்த அய்யனார்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு வந்திருக்காங்க, இதைமாரி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னா நாங்கள் அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேண்டினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாட்டிலேருந்து சாகுபடிலாம் கரெக்டாக வந்து பயிரெலாம் நல்லா இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இங்கே அன்னதானம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு மட்டும் ஒரு 10-15 பந்தல் போட்டிருப்பாங்க, அவ்வளோ அன்னதானம் இருந்துச்சு. நமக்கு 3 வகை பொரியல், அப்புறம் 3 வகை குழம்பு, ரசம், மோர், அதுமாரி வந்து அவ்வளோ போட்டிருந்தாங்க. நம்மளோட கேமராமேன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே போய் உட்காந்துட்டார், அதனால நம்ம ஃபோட்டோ எடுத்து இதில் போட்டிருந்தோம். ஸோ நமக்கு முன்னாடியே போய் உட்காந்து பந்தியில் சாப்பிட தொடங்கிட்டாரு. நம்ம வந்ததுக்கப்புறமா பந்தி வச்சு நம்ம இப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் அன்னதானத்தான கதை, இதுதான் ஏன் அன்னதானம் போடுறாங்க அப்படின்றதுக்கான கதை இதுதான். இந்த கோயிலோட பேர் ஏன் வந்துச்சு, இந்த கோயில் எப்போ கட்டினாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 18-ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக எந்த இயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியல. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து கோயிலில் நம்ம இப்போ குதிரை சிலை பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த குதிரை சிலைக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபென்ட் ஸ்டாச்சு இருந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஏன்னா எலிஃபென்ட் ஸ்டாச்சு அப்படி கட்டணும், அதுவும் குதிரை சிலைக்கு ஆப்போசிட்டில் கட்டணும்னு இல்லை,
பட் அதைமாரி கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அய்யனார் கோயில் மாதிரியும் ஊரோட எல்லையில் தான் இருக்குது. ஸோ ஊரோட எல்லையில் இருக்க கோயில் தான் அய்யனார் கோயில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பெருங்காரை மீண்ட அய்யனார் கோயில் அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா, ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கு. ஸோ அந்த வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் அந்த எலிஃபென்ட் ஸ்டாச்சு மொத்தமாகவே அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அதோட பேஸ் மட்டும்தான் இருந்திருக்கு, எலிஃபென்ட் ஸ்டாச்சுவே இல்லை. ஸோ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வெள்ளத்தை மீண்டு இருக்க அய்யனார்ன்றதுனால தான் பெருங்காரை மீண்ட அய்யனார் அப்படின்றாங்க. ஸோ பெரும்ன்றது உங்கள் பெருசு எல்லாருக்குமே தெரியும், கார் அப்படின்றது மலை. ஸோ பெருங்காரை மீண்ட அய்யனார் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வந்துச்சு. அடுத்த வீடியோ போடுவோம், அடுத்த வீடியோவில் நாங்கள் இந்த கோயில் திருவிழாவில் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள், எல்லோரும் நம்ம வீடியோவை பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுவீங்களோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.